கோவை மாவட்டத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பற்றி நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து தொடர்ச்சியாக வந்து ஆய்வு எடுக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதனுடைய தொடர் நடவடிக்கையின் பேரில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த கிருஷ்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு குடோனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த குடோனை வந்து நம்ம திறந்து பார்க்கும் பொழுது அந்த குடோனில் வந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் வந்து ஒரு சுமாராக ஒரு 1.5 டன் 1500 kg பக்கமாக இருந்தது. இதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17 லட்சம் ரூபாய் வந்து இருக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது. இப்போ வந்து உரிமையாளர்கள் மீதும் அவர்கள் மீதும் தான் நம்ம வந்து அவங்களுக்கும் நாங்கள் ஒரு ஆக்சுவலாக எங்களுடைய நடவடிக்கைகள் வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் வந்து தொடரப்படும். இப்போ நாங்கள் இங்கே எடுத்திருக்கோம்னா இப்போ எங்களுடைய உணவு மாதிரி இந்த எடுத்துக்கூடிய இந்த தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களினுடைய இந்த மாதிரியை வந்து நாங்கள் லேபுக்கு அனுப்புவோம். நாங்கள் லேபில் அனுப்பி அதனுடைய ரிப்போர்ட் பொறுத்து அதனுடைய ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை பொறுத்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணி கேஸ் பண்ணி நம்ம வந்து நடத்துவோம். அதில் வந்து இந்த வீட்டை உரிமையாளர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அவங்க யார் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா என்னன்னு. ஏன்னா தடை செய்யப்பட்ட ஒரு புகையிலை பொருட்கள் வைப்பதற்கு வந்து அனுமதி கொடுப்பது வந்து தவறாகும் இல்லை சார். இப்போ வந்து நம்ம ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் இதனுடைய நிறுவனத்தினுடைய இந்த குடோனுடைய வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போன மந்த் லாஸ்ட் மந்த் வந்து ஒரு வண்டி 2 வண்டி பிடிச்சோம் இல்லைங்களா, ஒரு 840 கிலோ உடன் 2 வண்டியை பிடிச்சிருக்கோம். அந்த வண்டியை வந்து ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா வெளியில் நிற்கிது, பட் அதில் வந்து சரக்கு இல்லை. அப்போ அந்த ஓனர் அவங்க இருப்பாங்களான்றது விசாரணை வந்து போயிட்டுருக்கு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு. இப்போ வந்து ஒருத்தர் மாத்திரம் இருக்கார், அவர் வந்து அந்த அவர் தான் ஓனர்னு சொல்கிறாரு, பட் அவர் ஓனராக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கர்ணத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சாவி கொடுத்து இதை திறந்தார். நம்ம வந்து விசாரணை வந்து போயிட்டுருக்கு, யார் ஓனர், இந்த வீட்டினுடைய உரிமையாளர் யார், இந்த பொருட்களினுடைய உரிமையாளர் யார் அப்படின்றது வந்து விசாரணை போயிட்டுருக்கு. To get instant news updates like the Kovai Post page, click on see first to view the news first. Also on YouTube, subscribe to Kovai Post channel to watch interesting news and videos.